ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹை ப்ரோ. திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். லிங்குவிஸ்டிக்ஸில் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்க்கு அப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்து இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்னா முதல்ல என்னென்னு பார்க்கலாம். ஹியூமன் லாங்குவேஜுக்கும் அனிமலுடைய சிக்னல்ஸ்க்கும் வாஸ்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹியூமனால் வந்துட்டு சரளமாக பேச முடியும் அப்படிங்கிறப்போ ஹியூமனுடைய லாங்குவேஜ் வந்துட்டு ரொம்ப யூனிக்கானது, ரொம்ப தனித்துவமானது. ஸோ இதெல்லாம் ஒரு சில காம்போனன்ட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஹியூமன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ அந்த காம்போனன்ட்ஸில் என்னென்ன லாங்குவேஜ் வந்துட்டு எது ரொம்ப தனித்துவமாக காட்டுது அப்படிங்கிறதா இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி ஆர் கிரியேட்டிவிட்டி, கல்ச்சரல் டிரான்ஸ்மிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆர்பிட்டரினஸ், டுவாலிட்டி, டிஸ்கிரீட்னஸ். ஸோ இந்த ஆறு காம்போனன்ஸ் தான் வந்துட்டு லாங்குவேஜ் வந்துட்டு தனித்துவமாக காட்டுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி ஆர் கிரியேட்டிவிட்டி. மனுஷனால் வந்து கிரியேட்டிவாக யோசிக்க முடியும், பட் அனிமலால் கிரியேட்டிவாக யோசிக்க முடியாது. மனுஷனால் புது புது வேர்ட்ஸாவே சவுண்ட்ஸையோ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். அதனால் வந்து அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸை வச்சு அவன் வந்து ஒரு புதுசாக வேர்டு கிரியேட் பண்ணுறான். அதுதான் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி ஆர் கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லாங்குவேஜில் வந்து ஹியூமன்காக வேண்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டான ஒரு கேரக்டரிஸ்டிக். பிகாஸ் ஒரு கிரியேட்டிவிட்டி நம்மக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு அனிமல்ஸ்கிட்ட இல்லை. ஸோ ஹியூமன் லாங்குவேஜ்க்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருக்கிறதுனால ஹியூமன் லாங்குவேஜஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தமிழ், மலையாளம்னு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன். கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு ஹெரிடிட்டரியாக வர்றது கிடையாது. அவன் எந்த சூழலில் வளர்றானோ அந்த லாங்குவேஜ் தான் அவன் அடாப்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன். ஆனால் அனிமல்ஸ்க்கு அப்படி கிடையாது. அனிமல்ஸ்க்கு வந்துட்டு ஹெரிடிட்டரியாகவே வந்துட்டு சில சிக்னல்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு டாக் வந்துட்டு குலைச்சிது அப்படின்னா டாக் வந்து குலைக்கிறது வந்து அதுக்கு வந்துட்டு ஹெரிடிட்டரியாகவே வந்துட்டு அது பிறக்கும் போதே இருக்கும் அதுக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திருடம் வந்துட்டு வீட்டுக்குள்ளேனா அது ஒரு மாதிரி குலைக்கும், இல்லை அதுக்கு சாப்பாடு வேணும்னா ஒரு மாதிரி குலைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட சிக்னல்ஸ் இருக்கும், ஒரு 8-9 சிக்னல் இருக்கும். அந்த குறைக்கிறதுலே வந்துட்டு டிஃப்ரெண்டான மாடுலேஷனில் குலைக்கிறத வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அனிமல்ஸ்க்கு வந்துட்டு ஹெரிடிட்டரியாகவே இருக்கும், பட் நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு ஹெரிடிட்டரி கிடையாது லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு சவுத் இந்தியன் ஒரு தமிழன் வந்து ஒரு அமெரிக்கன் கிட்ட வந்து அடாப்ட் பண்ணா அப்படின்னா, அமெரிக்கன் கிட்ட வந்துட்டு தமிழ்நாட்டில் வளர்றதுனால நம்ம சூழ்நிலையில் இருக்கும்போது அவன் தமிழ் தான் பேசுவானே ஒழிஞ்சு இங்கிலீஷோ இல்லை வேற அமெரிக்கன் லாங்குவேஜஸோ பேச மாட்டாங்க. ஸோ நம்ம சூழலை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம லாங்குவேஜ் வந்து டிட்டர்மைன் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு தனித்துவமான விஷயம். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸால் பாஸ்ட்டை பற்றி பேச முடியும், ப்ரெசண்ட்டை பற்றி பேச முடியும், ஃப்யூச்சரை பற்றியும் பேச முடியும், இமேஜினேஷன் பண்ண முடியும், ஃபேன்சிஃபுல்லான திங்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ, நம்ம திங்க் பண்ணுறதை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அப்படி வந்துட்டு நம்ம திங்க் பண்ணுறதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ லாங்குவேஜில் வந்து வார்த்தை கிடைக்கல அப்படின்னா, நம்மளால் வந்துட்டு புதுசாக வந்துட்டு வார்த்தைகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமளவா, அது ஒன்று. அது வந்துட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டியில் சொல்லணும். இங்கே என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்மளால் வந்துட்டு பாஸ்ட்லேயும் பேச முடியும், ப்ரெசென்ட்லேயும் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக் எடுத்துக்கலாம். டாகுக்கு இப்போ வந்துட்டு சாப்பாடு வேணும்னா ஓனர்கிட்ட போய் குழச்சி கேட்கும், பட் அதே வந்துட்டு எனக்கு நேற்று பசிச்சுது நான் அதனால் குழச்சேன்னு நினச்சி பார்க்க முடியாது. அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு எனக்கு சாப்பாடு வேணும்னு குறைக்கவும் முடியாது டாகால் போய் ஓனர்கிட்ட. பட் நம்மளால் வந்துட்டு எனக்கு நேற்று பசிச்சுது, நான் இவனை வந்துட்டு நாளைக்கு மீட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி வந்து நம்மளோட தாட்ஸை வந்து நம்மளால் வந்துட்டு என்ன டென்சஸில் எந்த டைமிங்கில் வேணாலும் வந்து நம்மளால் மெமரியில் வந்துட்டு இது பண்ணி ரீகெயின் பண்ணி நம்மளால் வந்து பேச முடியும். ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் மூனை பற்றி பேச முடியும், ஸ்டாரை பற்றி பேச முடியும், இமேஜினேஷனில் டிராகன்ஸை வரைய முடியும். ஸோ இதெல்லாம் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாங்குவேஜ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அடுத்த காம்போனன்ட். அடுத்தது வந்துட்டு ஆர்பிட்டரினஸ். ஆர்பிட்டரினஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த ஆர்பிட்டரினஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஷஷூர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா, லாங்குவேஜில் ஆர்பிட்டரினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எழுதுறதுக்கும் நம்ம சொல்கிற விஷயத்துக்கும் வந்துட்டு சம்பந்தமே இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பேர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதணும், பிஐஆர்டின்னு எழுதணும் அப்படின்னா, பிஐஆர்டினே வந்துட்டு நம்ம வரைய போகிறது கிடையாது. ஒரு பறவையை தான் சொல்கிறோம், பேர்ட் அப்படிங்கிறது ஒரு பறவை தானே. ஸோ பறவை வந்து நம்ம வரைய மாட்டோமே ஒழிஞ்சு நம்ம லெட்டர்ஸால் எழுதுகிறோம். ஸோ நம்ம லெட்டர்ஸில் எழுதும் போது பிஐஆர்டின் இருக்கிற ஃபார்மை நம்ம மைண்டில் வந்துட்டு வேரியட் இமேஜஸ் வரும் நம்மளுக்கு. நம்ம ஸ்பேரோவை திங்க் பண்ணி பார்க்கலாம், பீகாக் வரலாம் நம்ம மைண்ட்
மீன்ல இல்லை பேரட் வரலாம். ஸோ அது எல்லாமே பேர்ட்ஸ் தான். ஸோ நம்ம சொல்கிறதுக்கும் நம்ம மைண்டில் இருக்கிற இமேஜினேஷன் பிக்சருக்கும் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பட் வந்து நம்ம எழுதுறதுக்கும் ஃபார்முக்கும் அதோடைய லெட்டருக்கும் வந்துட்டு வித்தியாசம் இருக்குது. அதுதான் வந்துட்டு ரொம்ப டிஸ்டிங்க்டாக இருக்குது லாங்குவேஜில், ரொம்ப யூனிக்காக இருக்கிறது. லாங்குவேஜில் ரிட்டன் ஃபார்முக்கும் ஸ்போக்கன் ஃபார்முக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் வந்துட்டு அதுதான் வந்துட்டு லாங்குவேஜ் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கு அப்படிங்கிறது. ஆர்பிட்ரரினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்துட்டு டுவாலிட்டி. டுவாலிட்டினா என்ன அப்படின்னா, லாங்குவேஜை பொறுத்தவரை ரெண்டு காம்போனன்ட் வந்துட்டு லாங்குவேஜ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் டபுள் வேலைகளை வந்துட்டு செய்யும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் நம்ம அக்வயர் பண்ணுறப்போ அந்த லாங்குவேஜில் வந்து நம்ம நிறைய சவுண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். இங்கிலீஷில் மொத்தம் வந்துட்டு 44 சவுண்ட்ஸ் இருக்குது. 44 சவுண்ட்ஸுமே வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்து கிரியேட் பண்ணதான். அப்படி 44 சவுண்ட்ஸில் வந்துட்டு லிமிட்டடாக வச்சு அந்த டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸை வச்சு அவங்க டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NBI அந்த வந்துட்டு லிங்குவிஸ்டிக்ஸில் எப்படி வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ந ப ஈனு வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணு மூணு லெட்டர் ஆர் மூணு சவுண்டை வச்சு நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பின் கிரியேட் பண்ணலாம், நிப்பு கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டுவாலிட்டி. லாங்குவேஜ் வந்துட்டு ரெண்டு பர்பஸை வந்துட்டு சர்வ் பண்ணும். ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்த எபிலிட்டியும் இருக்குது, டியூவாலிட்டி எபிலிட்டியும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு மனுஷனால ஒரு சவுண்டை வந்து கிரியேட் பண்ண முடியும், இன்னொரு சவுண்டை தனித்தனியாக கிரியேட் பண்ண முடியும். அப்படி தனித்தனியாக அவங்க கிரியேட் பண்ண சவுண்டை செகண்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்பினேஷனாக கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ந பர்னு வந்து சவுண்டை கிரியேட் பண்ணால் அப்படின்னா அதை வந்துட்டு அதவே வந்துட்டு வச்சு நிப்பு பின்னு அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவான். பட் அனிமல்ஸால் வந்துட்டு ஒரே ஒரு சவுண்டை தான் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். அது வந்துட்டு அதுக்கு ஹெரிடிட்டரியாக வந்திருந்தால் மட்டும்தான் அதால் கிரியேட் பண்ண முடியும், புதுசாக அதால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டிஸ்கிரீட்னஸ். டிஸ்கிரீட்னஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு அனிமல்ஸே எடுத்துக்கலாம். அனிமல்ஸில் வந்துட்டு டாக்ஸ் இருக்குது, கேட்ஸ் இருக்குது, பீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மடகாஸ்கர் மங்கி எல்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வகையான அனிமல்ஸ்க்கும் ஒரு செட் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்குது. அந்த இப்போ ஜீப்ரா இல்லை லயன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லயன்ஸ் தான் வந்துட்டு லயன் வந்துட்டு இத்தனை நிறைய வகையான சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு செட் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து ஹெரிடிட்டரியாக வந்திருக்கனால அதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு பல லாங்குவேஜஸ் இருக்குது, நம்ம பல வகையான சவுண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் வந்துட்டு ஹியூமன் லாங்குவேஜ்க்கும் அனிமல்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் வந்து ஹியூமன் லாங்குவேஜ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டுறது. பிகாஸ் சவுண்ட்ஸில் ஹியூமன் லாங்குவேஜில் இருக்கிற சவுண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டு, நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பட் அனிமல்ஸால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸை வந்து நினச்ச நேரத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து டிஸ்கிரீட்னஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.